வணக்கம் குழந்தைகளே, முதல்ல என்ன எழுத்துலாம் பார்த்தோம்? ஆ பார்த்தோம், ஆ பார்த்தோம். ஆல என்னெல்லாம் பார்த்தோம் சொல்லுங்க, ஞாபகம் இருக்கா? அம்மா, அண்ணம், அணில், மூன்றும் பார்த்தோம். ஆல என்னெல்லாம் பார்த்தோம்? ஆடு, ஆறு, ஆமை. நல்லா ஞாபகம் வச்சுருக்கீங்களே, சரி, நன்று. இப்போ இ என்ன எழுத்து பார்க்க போகிறோம். இ இது என்னது? ஆ, இலை. பார்த்துருக்கீங்களா, வீட்டில் எல்லார் வீட்லேயும் செடி கொடி மரம்லாம் இருக்கா? ஆ, அதில் இலை. இலை என்ன வண்ணத்தில் இருக்குது? பச்சை வண்ணம். இது என்ன நிறம்? பச்சை. பச்சை வண்ணத்தில் இருக்குது. இப்போ நம்ம இதை உச்சரித்து பழகுவோம். இ லை. நல்ல ஞாபகம் இருக்கா? இதே மாதிரி ஒரு எழுத்து வந்து ம வந்தது மையின் வாஸ்தம், ஆமை. இதில் ல வந்ததுனால லை, இல்லு குட்டலாய் லை. இல்லு குட்டலாய் இல்லும் ஐயும் சேர்ந்தா லை. எங்கே உச்சரிங்க? இ லை. இ சொல்லுங்க, லை. இது இலைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தனித்தனியாக சொல்லி அதுக்கப்புறம் சேர்த்து சொல்லணும். இ லை. எங்கே சத்தமாக சொல்லுங்க. ஆ, இது என்ன எழுத்து தெரியலையா? லை. என்ன எழுத்து? லை. இ லை, இ லை சொல்லுங்க. இ லை, இலை. அடுத்து கீழே வாங்க. இது என்னது பார்த்துருக்கீங்களா? இறகு. மயில் பார்த்துருக்கீங்க தானே? மயில், குருவி, அதுலலாம் என்ன இருக்கும்? முடி இருக்கும் இல்லையா? மயில், அந்த முடிக்கு பேர் இறகு. அப்படி மயில் முடி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மயில் முடி. அந்த குருவியினுடைய எனது சிறகுகளின் அந்த இறகுகளின் தொகுப்பு தான் சிறகு. அந்த சிறகுலேருந்து ஒன்று கீழே விழுந்திருக்கு, இதை என்ன சொல்கிறோம்? இறகு. இதுதான் எனது குருவியினுடைய அந்த இறகு. குருவி, பறவை, இது எந்த பறவையினுடையதுன்னு நம்மளுக்கு கொடுக்கலை. இறகு. இது என்னது? இறகு. எங்கே வாசிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், நல்லா கவனிக்கணும். எனது ர. இது என்னது? ர. இது கூ. இது கூ. இப்போ இது எழுத்து எழுத்து தெரியும். இ ர கூ. ர என்ன எழுத்து? ர. என்ன எழுத்து? ர. நல்லா சத்தமாக சொல்லுங்க. என்ன எழுத்து? ர. இது கூ. கூ. இது என்ன எழுத்து? கூ. இறகு. இ கூ. இறகு. இது என்ன எழுத்து? இரு குட்டலா ர. இரும் அவும் சேர்ந்தா ர வரும், இக்கும் ஊவும் சேர்ந்தா கூ வரும். அப்போ இப்போ வாசிங்க. இ ர கூ. இறகு. எங்கே சொல்லுங்க? இ இது தெரியலையா? ர. ம், அஞ்சு முறை சொல்லி பாருங்க. ர ர ர ர ர. ஆ, இது கூ. கூ கூ கூ. இறகு. இ ர கூ. இறகு. இறகு. அடுத்து பாருங்க. இது என்னது? லட்டு. ஆ, லட்டு, ஜிலேபி, எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம்? இனிப்பாக இருக்கும் இல்லையா, தித்திப்பாக இருக்கும், அதனால் அதை இனிப்புன்னு சொல்லுவோம். இ, இது என்ன எழுத்து? இ தெரியும். இது இப்பும் தெரியும். இப்போ நம்ம ரெண்டு எழுத்து தான் புதிதாக படிக்க போகிறோம். நீ, இது என்ன எழுத்து? நீ. இது என்ன எழுத்து? நீ. இது பூ. பூ. இன்னு குட்டலி, இன்னும் ஈயும் சேர்ந்தால் நீ. நீ. இது பூ. இப்பு குட்டல் பூ. பூ. இனிப்பு. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ வாசிக்க போகிறோம் பாருங்க. இ நீ இப்பு. இனிப்பு. இ ம் தெரியலையா? நீ. ஐந்து முறை சொல்லுங்க. நீ. 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 இப்போ நல்லா தெரிஞ்சிட்டா? ஆ, இ நீ. இனி இப். இப்போ தெரியும் அப்படிதானே? பூ. ஐந்து முறை சொல்லுங்க. பூ. பூ. ம், பூ. 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 இனிப்பு. இ நீ இப் பூ. இனிப்பு. எங்க சொல்லுங்க? இ நீ இப் பூ. இனிப்பு. முதல்ல என்ன பார்த்தோம்? இலை. இ லை. இ லை. சத்தமாக சொல்லுங்க. இ ம் லேல. லை. ம், லை. இலை. இது இ ம் தெரியலையா?
இருளற கு இறகு இ ர கு இறகு இது இ இன் இன் இல்ல இது இனி இன்னு கிடையாது என்னது நீ இ நீ இப்பு இனிப்பு இ நீ இப்பு இனிப்பு இப்போ என்னதோட வாசிப்போம் இ லை இலை இ ர கு இறகு இ நீ இப்பு இனிப்பு நன்றி